ஹலோ அண்ட் வெல்கம் டு இங்கிலீஷ் டங்கிலீஷ் வீடியோ லெசன்ஸ். இந்த வீடியோ சீரீஸில், குறிப்பாக செகண்ட் வேர்ல்டு வார் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஹிட்லர் பற்றி. குறிப்பாக ஹிட்லர் பண்ண சில கொடுமைகள் யூதர்களுக்கு எதிராக, அதுபோக இன்னொரு இன மக்கள் ரோமானி மக்கள் அவங்களுக்கு எதிராக என்ன கொடுமை பண்ணார், இதையும் நம்ம பார்ப்போம். சரி, வீடியோக்கு போகலாமா? ஹோலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். ஹிட்லரால் வந்த பேரழிவை பற்றி பார்ப்போம். After Hitler came to power, Hitler பதவிக்கு வந்தோடனே Jews were prosecuted in many ways. யூதர்கள் வந்து பல விஷயங்களை கொடுமைப்படுத்தினார். They were deprived of their civil rights. அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன அடிப்படை வசதிகள் கூட கொடுக்கல. Their properties were confiscated. அவங்ககிட்ட இருக்கிற அவங்களோட வீடு பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. And they were confined to ghettos. ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல தங்க வைக்கிறாங்க. Eventually, the Nazis came up with the notion of the final solution. கடைசியாக ஒரு இறுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொண்டு வராங்க. அது என்னென்னா, which was to exterminate the Jews completely. மொத்தமாக யூதர்களை காலி பண்ணிடணும். The Jews in Germany, in all the countries, were overrun by Nazis and rounded up and transported in cattle cars to concentration camps. மொத்தமாக ஜெர்மனியோட கண்ட்ரோலில் இருக்க யூதர்கள் மற்றும் மற்ற நாடுகளில் உள்ள யூதர்கள்லாம் மொத்தமாக பிடிச்சிட்டு வந்து ஆடு மாடு ஏற்றுற மாதிரி காரில் போட்டு வச்சு, அந்த ஆடு மாடு மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் வந்து அடைக்கிறாங்க. Here they were subjected to inhuman living conditions, torture, horrible medical experiments, supposedly in the name of science. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, லேபில் வச்சு இன்னும் மிருகங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. மெடிக்கல் ரீசர்ச்லாம் அவங்க மூலமாக பண்ணுறாங்க. எப்படி வந்து மிருகங்களை வந்து கொடுமை பண்ணி ரீசர்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. ஃபைனலி தேவ கில்ட் இன் கேஸ் சாம்பர்ஸ். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஒரு கேஸ் சாம்பருக்கு அனுப்பி அவங்களை கேஸ் பரப்பி கேஸ் மூலமாக கொள்கிறாங்க. Nearly 6 million European Jews were killed in all these concentration extermination camps. Kuripa 6 million European யூதர்களை வந்து இவங்க வந்து extermination camps மூலமா கொல்றாங்க. The killing continued till the end of the war. கடைசி வரைக்கும் கொண்டுகிட்டே தான் இருந்தாங்க யூதர்களை. When the surviving inmates of different concentration camps were rescued by invading Allied armies. கடைசியாக வந்து Allied armies, அதாவது யூஎஸ் பிரிட்டிஷ் இந்த ஆர்மி போய் அவங்கள வந்து காப்பாற்றுற வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப கொடுமையான விஷயம். அதர் எத்தனிக் குரூப்ஸ், எஸ்பெஷலி தி ரோமானி ஜிப்சிஸ், வர் ஆல்சோ கில்ட் இன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ். யாருமே சொல்லாத விஷயம், ரோமானி ஜிப்சிஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இந்தியாவில் அந்த குறிப்பாக ராஜஸ்தான்லேருந்து ஜிப்சிஸ் ஊர் ஊராக போவாங்க, ஒரு இடத்துல ஸ்டே பண்ண மாட்டாங்க, லம்பாரிஸ் மாதிரி. நமக்கு தெரியும் இந்தியாவில் அப்படி ஒரு குரூப் வந்து ஜெர்மனிலேயும் கொஞ்சம் குரூப் இருந்துச்சு. அந்த குரூப்பையும் வந்து இதே மாதிரி யூதர்கள் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ரோமானி ஜிப்சிஸ் வந்து இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வம்சாவளிகள்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணியிருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள் ரோமானி ஜிப்சிஸ் பற்றி. அடுத்த வீடியோவில் நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அன்டில் தென், டேக் கேர், பாய்.